இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்திலிருந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான பகுதியை பார்க்க இருக்கிறோம். வேதத்தில் நீதிமொழிகள் என்ற பகுதி உள்ளது. நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய கூறுகளை, வழிகளை எடுத்து கூறுவதென்று நாம் அதை சொல்லலாம். அதில் ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. அதில் ஒன்றுதான் இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். நீதிமொழிகள் 28:13 இவ்வாறு சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். சிலர் பாவங்களை மறைத்து ஒன்று செய்யாமல் இருப்பது போல் இருப்பார்கள். மறைக்கின்ற காரியம் எப்படி, அது என்ன நடந்தது, எப்படி நடக்குது என்பதை நான் ஒரு சிறு எடுத்துக்காட்டுடன் விளக்க விரும்புகிறேன். ஒரு விவசாயி ஒரு பாம்பை வளர்த்து வந்தார். அதை தன்னுடைய செல்ல பிராணியாக அந்த பாம்பை வைத்திருந்தார். அதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீனி கொடுப்பது வழக்கம். ஒரு நாள் திடீரென்று அவர் போகும்போது ஒரு வெள்ளை எலியை பார்த்து விட்டார். இதை நம் பாம்புக்கு போட்டால் நல்லா இருக்கும், புதிதாக இருக்குமே என்று அந்த வெள்ளை எலியை கொண்டு வந்தார். அந்த எலிக்கு தெரியாது நம்ம யாருக்கு இரையாக போகிறோன்ட்டு. அது நடிச்சது, இதை போய் நம்ம அந்த விவசாயி நம்ம வளர்க்க போகிறாருன்ட்டு வந்துச்சு. அழகாக இருந்தது. ஒரு நாள் அந்த எலி எதையும் எதிர்பார்க்காத நேரத்தில் பாம்பு ஒரு இருக்கிற அந்த பெட்டிக்குள் போட்டு விட்டார்கள். பாம்போ மரத்துள் நிறைய இருக்கிற அந்த பெட்டிக்குள் மரத்துள் மேல் அது படுத்து கொண்டிருந்தது. எலிக்கோ திக் 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 என்று எப்போது விழுந்திருக்குமோ, விழுத்திருந்தா உடனே நாம தானே இரையாகிடுவோம், ஒரே பயம். ஆனால் அதுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு, இது பாட்டு இது இவ்வளோ மரத்துள் இருக்குது, அது மேலே இது படுத்துருக்கே என்று சொல்லிட்டு நாம் ஒன்று பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த பாம்பை அந்த மரத்தூளால் மெதுவாக மூட ஆரம்பிச்சுது. எப்படியாவது முடியலான்ட்டு இதே அந்த விவசாயி பார்த்து கொண்டே இருந்தார். இந்த எலிக்கு இந்த அளவுக்கு ஞானமா, இப்படி மரத்தூளை மூடினா அந்த பாம்பு எப்படி இதை சாப்பிடாமல் இருக்கும், அது எப்படின்னு தெரியலையே. ஆனாலும் ஒன்னொன்று புரிஞ்சிட்டார், எலி இறை ஆகக்கூடாது என்று தன் எண்ணம் இருப்பதை உணர்ந்து பாவப்பட்டு என்ன பண்ணார், அந்த எலியை தூக்கி எடுத்தார். அது செஞ்சதோ அந்த செய்த காரியம் எப்படியாவது அந்த பாம்பை மறைச்சுன்னு ஒரு பாவம் செய்யலான்னு பார்த்தார். ஆனால் அந்த எலியை அந்த விவசாயி தூக்கி எடுத்தார். அதே போல தான் வேதத்தில் நாம் பார்க்கலாம், நம்மளும் தூக்கி எடுத்த ஒரு ஒன்று அவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா ஏமாத்தினா பாவம் இல்லைங்க, 50,000 1,00,000 அப்படி போல் ஏமாத்தினாங்க பாவம்னுவாங்க. இல்லைங்க, அது சிறியதோ பெரியதோ பாவம் பாவம் தாங்க. எந்த பாவமாக இருந்தாலும் சரி, எலி பாருங்கள், பாம்பை எப்படியாவது மறைத்து விடலாம்ன்ற சின்னது தான் அந்த தூளை பற்றி மறைச்சாலும் பார்த்தது. ஆனால் அதை அந்த செயலிருந்து காப்பாற்றிய விவசாயி. அதே போல்தான் நம்மை பாவத்திற்காக, குற்றங்களுக்காக, குறைகளுக்காக, சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிர் தந்த இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், பாவமா நீ குற்றம் செய்திருக்கிறியா, அந்த பாவத்தை அறிக்கையிடு, அதை அறிக்கையிட்டு விட்டு விடு, அப்போது இரக்கம் பெறுவாய் என்று அவர் சொல்கிறார். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிடணும், இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ சில பாவங்களை செய்திருக்கலாம். அந்த பாவங்களை அறிக்கையிட்டு இனிமேல் செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது என்ற எண்ணத்தோடு அறிக்கையிடுங்கள். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர் மன்னிக்கிற தேவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேத வார்த்தையின்படி இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்கள், ஏதாவது பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்தை அறிக்கையிடுங்கள். அறிக்கையிடும்போது கர்த்தர்
ஒரு அற்புதம் செய்வார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும், ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். God bless you.